அனைவருக்கும் வணக்கம். காலம் கருதி சுருக்கமாக விஜய் சேதுபதி நீங்கள் வந்து எங்களுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இது வந்து நீங்கள் கொடுக்கலனாலும் இந்த அன்பு உங்கள் மேலே எங்களோட தொழிலாளருக்கு இருக்கும். இது நன்றி பாராட்டுறது கிடையாது. உங்கள் மேலே வந்து அவ்வளோ அன்பு வந்து எங்களோட திரைப்படம். உங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான அபிமானிகள் எங்ககிட்ட இருக்காங்க. இது என்னென்ன சார் சைலன்ஸ் இது என்னென்னா, ஒரு கனவு. எப்படி வந்து ஒரு இயக்குனர் உதவி இயக்குனருக்கு வந்து திரைப்படம் பண்ணுறது ஒரு கனவோ, அதுபோல் வந்து எங்களோட கனவு. நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 30 வருடம் ஆயிடுச்சு. நான் வரும்போது ஒரு சாதாரணமாக சென்னையில் வந்து குடியிருக்க வசதி இல்லாமல், ரங்கநாதூரில் வாடகை கொடுக்க வழி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் நான் சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கி வந்து சென்னையில் வீடு, காரு, வசதி, நல்ல குடும்பம், குழந்தைகள், இது போன்ற ஒரு நல்ல நிலையில் இருக்கு. இந்த நிலையில் நான் இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, என்னோட பணிபுரிந்த இந்த திரைப்பட தொழிலாளர்களும் தான் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு ஷார்ட் சொன்னால் அந்த ஷார்ட்டுக்கு சாலக்குடி ஃபால்ஸில் ஒரு லைட்மேன் ஒரு கிரேனை தூக்கிட்டு இறங்கும் போது கீழே விழுந்து எழுந்து நின்று, இன்றைக்கி நீங்கள் சாலக்குடி போகும்போது வேறு விஷயம், நான் போகும்போது அது ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே இறங்குனா ஒரு சாதாரணமாக இறங்க முடியாது. அங்கே வந்து இப்போ இருக்கிற லைட்ஸ்லாம் வெயிட்லெஸ் லைட்ஸு, அன்றைக்கி இருக்கிற HML லைட்ஸ்லாம் ஒரு லைட்டும் 40 கிலோ 50 கிலோ லைட்ஸு. அந்த லைட்ஸ்லாம் தூங்கிட்டு அவங்க இறங்கி மற்றவங்களால் எடுக்க முடியாது. நான் ஷார்ட் எடுக்க காரணம் அந்த திரைப்பட தொழிலாளர்கள் தான். அப்போது நான் என்னோடய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரதிபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது. இந்த சம்மேளனத்துக்கு நான் தலைவராகிற ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு வந்த பிறகு இது என்ன சென்னையில் மிகப்பெரிய பிரச்சனைன்னா, எங்களுடைய சைலன்ஸ் ப்ளீஸ், எங்களுடைய கனவு இல்லை எங்களுடைய உழைப்பில் 50% நாங்கள் வாடகை கொடுக்குறோம். 50% அந்த வாடகை கொடுத்து எங்கே இருக்குன்னா, கூவம் கரையோரமாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும். சென்னைக்குள்ளேன்னா ஒரே ஒரு பெட்ரூம், அதிலேயே வந்து டாய்லெட்டு, அதிலேயே சமையலறை, அதிலே ஹால், இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இல்லைன்னா டாப்பில் வந்து குடிசையில் இருக்க மாதிரி. அவ்வளோ சுற்றுச்சூழல் சரியில்லாமல் மிக கேவலமான இடத்துல இருந்தால் தான் 50% குடும்பம் எங்களோட சம்பளத்தில் நாங்கள் வாழ்க்கை நடத்த முடியும். அப்போ எங்களுடைய மிகப்பெரிய தேவை என்னென்னா, ஒரு வீடு இருக்க, ஒரு வீடு. இதுதான் திரைப்பட தொழிலாளர்கள் சென்னையில். வேறு எங்கன்னா கூட வந்து வாடகை கொடுத்துடலாம், சென்னையில் வாடகை கொடுத்து இருக்கவே முடியாது. அப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்சது கல்வி, ஏறக்குறைய வந்து இங்கே இருக்கிற நல்ல மனித உள்ளம் படித்த SRM, வேல்ஸ், ACS இது மாதிரி எங்கிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேருக்கு நாங்கள் கல்வி உதவி பண்ணிகிட்ருக்கோம். எந்த விதமான செலவும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. மருத்துவம் அதுபோல் ACS SRM உதவி பண்ணுறாங்க. வேலைவாய்ப்புக்கு திரைப்பட தொழிலாளர்கள் கொஞ்சம் இப்போ சார் சொன்னாங்களே, கொஞ்சம் போராடுகிற சம்பளம் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணி அவருக்கு அது ஓகே. இப்போது இந்த வீடு மட்டும் எங்களுடைய மிகப்பெரிய கனவாக இருக்குது. அது 1995 கொடுத்த இடம், இல்லை 1995 கொடுத்த இடம், வேளச்சேரியில் ஒரு 85 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல எங்களால் கட்ட முடியாமல் போயிடுச்சு. அந்த நிலம் திரும்பவும் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அது ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து. அது அதனோட வேல்யூ அன்றைக்கி எங்களுக்கு தெரியல. அன்றைக்கி திருப்பி எடுக்க மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு, அது முடிஞ்சிச்சு. அப்புறம் பல்வேறு முயற்சிகளால் திரு VC Kugunadan, மறைந்த இயக்குனர் திரு ராமநாராயணன், இவங்க 2 பேரோட சீரிய முயற்சியால் 2010 ஒரு 100 ஏக்கர் நிலம் நம்ம திரைப்படத்துறைக்காக கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. இதில் 65 ஏக்கர் சொற்சி தொழிலாளர்களாக, 50 ஏக்கர் குடியிருப்புகளுக்காக, 15 ஏக்கர் ஸ்டுடியோ அது மாதிரி கட்டுறதுக்காக கொடுத்தோம். இதில் 10 வருஷமாக நாங்கள் போராடி வந்து எங்கள் கனவு வந்து நினைவே ஆகலை. எங்கள் கனவு கனவாகவே இருக்குது. இதுக்கு மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா, யாராவது ஒருத்தர் பில்டிங் கட்டணும், அது குடியிருப்பு வந்து ஃப்ளாட்ஸ் கட்டி தான் கொடுக்கணும். யாராவது ஒருத்தர் வரணும், வர்ற எல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க என்னென்னா, எவ்வளோ நீங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்க, எப்போ பணம் கொடுப்பீங்க. நான் 100% கொடுக்கும்போது நான் ஒர்க்கை ஆரம்பிக்கணும் 10%. அதனோட காஸ்ட் வந்து 800 crores. அதாவது வந்து அந்த நமக்கு வழங்கப்பட்ட இடத்துல நமக்கு வந்து 9000 குடியிருப்புகள் கட்டலாம், 9000 திரைப்பட தொழிலாளருக்கு எங்கள் வீடு கட்டலாம். இதில் வந்து மினிமமாக 80 கோடி ரூபாய் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து பேஸ் பண்ணணும். இது வந்து அப்புறமா பேங்க்கில் லோன் வாங்கும்போது எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கா, திரும்பி கட்ட முடியுமா, சொத்து இருக்கா, கேரண்டா இருக்கா, இது எதுவுமே எங்களுக்கு இல்லை. வீடு தேவைப்படுற உறுப்பினர்களுக்கு இது இல்லை, மற்றவங்களுக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ அவங்களுக்கு இந்த நிலைமை இல்லை. அது ஏறக்குறைய வந்து இந்த 3 வருஷத்தில் வந்து பல்வேறு நிறுவனங்களை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடும், முடியல. அப்புறம் வந்து பை காட் கிரேஸ் இப்போ நம்ம சுரேஷ் பாபுன்னு வந்து நம்ம நண்பர் ராஜசேகர்னு ஒருத்தர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வரும், அதுவும் உதவி இயக்குனர் தான். நம்ம சுசிகிட்ட இருந்தான் திருட்டு பயில் டைரக்டரும் சுசி கணேசன்ட்டு அவர் உதவி இயக்குனர். அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சொன்னார், சார் எனக்கு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் மும்பையில் இருக்கார் தெரியும், ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னு. அவர் நல்ல வேலை, அவர் சினிமா தயாரிப்பாளர், சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அப்போ நான் அவங்கக்கிட்ட வந்து நம்ம பெப்சி காரை வச்சு இதனோட பேக்ரவுண்டெல்லாம் சொன்னோம். சார் நாங்கள் கட்டி முடித்தா நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் கட்டும்போது எங்கிட்ட முதல்ல அட்வான்ஸ் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து ஒரு 2 ஃப்ளோர் கட்டினா தான் எங்கள் உறுப்பினர் ஓஹோ கட்டுறாங்க, ஏன்னா நாங்கள் 25 வருஷமாக கட்டுறோம் கதை சொல்லிகிட்டே இருக்கோம், எவனும் நம்ப மாட்டான். அதனால் வந்து நீங்கள் கட்டி ஒரு 2 ஃப்ளோர் ஏறினா தான் எங்கள் உறுப்பினருக்கு இது வந்து நம்பிக்கை வரும், அதனால் 2 ஃப்ளோர் கட்டுற வரைக்கும் நாங்கள் அட்வான்ஸ் எங்களால் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வீடு கட்டிடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இந்த உறுதிமொழியை மட்டுமே நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம சுரேஷ் பாபு அவர்களுக்கு. வி வாண்ட் டு தேங்க்யூ. எங்களோட கனவு வந்து அது நினைவாகணும்னா அது கடவுள் அமைச்ச ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். வேறு வகையான எந்த வகையான அவரை எனக்கு தெரியாது, என்னை அவருக்கு தெரியாது. ஒரு நல்ல இப்போ இதுக்கு கூட யானை இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபேஸில் ஒரு 1000 பேருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அதுக்கு வந்து ஒரு 20 கோடி ரூபாய் நம்ம வந்து தேவைப்படுது அந்த 2 ஃப்ளோர் கட்டினா கூட. இப்போ நம்ம மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம ஒரு 2018 இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கமலாதரில் மீட்டிங் போட்டோம், கடன்னு வந்து ஒரு 250 பேர் வந்து 1 லேக் 1.5 லேக் அது மாதிரி கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் கொரோனா வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே ஸ்டாக்னட் ஆகிடுச்சு, மறுபடியும் அங்கே கவர்மெண்ட் மாறிச்சு, அந்த இதுவாகிடுச்சு. இப்போ அப்படியே வந்து கட்டின உறுப்பினர் கூட பணத்தை திரும்பி வாங்கிக்கலாமா, இது மறுபடியும் நடக்குமா நடக்காதா, இந்த வந்து ஒரு இந்த பொசிஷன் வந்துடுச்சு. எனக்கு கூட ஒரு சின்ன அப்செட் என்னன்னா, இது வந்து நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணி இது வந்து நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற போது ஒரு சின்ன ஒரு ஒலி என்ன சொல்கிறது, கீழே கடலுக்கு அடியில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கயிறு வந்தால் கூட நமக்கு வந்து இது மாதிரி அது மாதிரி ஒரு நம்பிக்கை ஒலிக்கிட்டா தான் வந்து விஜய் சேதுபதி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் அவர் பாருங்கள் 4-5 தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு, இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதால என்னோடய 3 ஃபோன் வந்து அது என்னோடய டாக்டர்கிட்டையும் என்னோடய சன்னுக்கிட்டே கொடுத்துட்டேன். அவங்க ஃபோன் பண்ணி அவர் ட்ரை பண்ணி வேறு எங்கேயோ ட்ரை பண்ணி அப்புறம் என் நம்பர் நான் என்கிட்ட இருக்க நம்பர் ட்ரை பண்ணார். அதாவது கொடுக்கணும்னு நம்ம போய் கேட்டாவே கொடுக்காதவங்க கிட்ட நம்மளை தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தர் ஃபோன் பண்ணாருன்னா மிகப்பெரிய விஷயம். அது என்னென்னா, நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போய் பார்த்தோம், இந்த பிகினிங் ஸ்டேஜில் போய் அவரை பார்த்து அவர்கிட்ட சொன்னோம், சார் இது போல் நாங்கள் இது பண்ண போகிறோம், நீங்கள் வந்து ஒரு 7 நாள் எங்களுக்கு டேட்ஸ் கொடுங்க, நாங்கள் அதை வச்சு இங்கே ஒரு ப்ரொடியூசர் கொடுத்து நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்போ சூப்பர் டிலக்ஸ்னு ஒரு படத்தை நடிச்சிட்ருக்கார். அவர் சொன்னார், சார் வேண்டாம் சார் நீங்கள் கொடுப்பீங்க, அப்புறம் அது கதை சரியில்லைன்னு நான் சொல்லுவேன், அந்த ஹீரோக்கு பெருசாக இருக்கணும், அது நடக்காமே போய்டும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள் அதை நான் செட் பண்ணி தரேன் அப்படின்னாரு. நமக்கு பணம் கேட்கும்போது எவ்வளோ கேட்க, நம்மளோட டார்கெட் 20 கோடி 20 கோடி கேட்டு இல்லை 2 கோடி கேட்டு கூட அது அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா ஒன்றும் எனக்கு சொல்ல முடியல. நான் மெதுவாக சொன்னேன், சார் எங்களுக்கு வந்து ஒரு 3 to 5 crores தேவைப்படும். அவர் முகம் எப்படி போகுதுன்னு பார்த்தேன், அவர் வந்து அதாவது கோவப்படல சலனப்படல, அப்பா பரவாயில்ல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குன்னு. இல்லை சார் எனக்கு இப்போ கொஞ்சம் டைட்டான பொசிஷன் இருக்குது, ஒரு 6 மாதம் டு 1 இயர் எனக்கு இதை நான் செட் பண்ணிவிடுவேன், நான் நெக்ஸ்ட் இயர் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன், உங்களோட இதுக்கு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். கரெக்டாக 1 இயர் 1.5 இயர்ஸ் கழிச்சு என்னை ஃபோன் பண்ணி, சார் நான் நீங்கள் சொன்னேன் இல்லை சார் நான் வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறேன், நீங்கள் வந்து. இது போன்ற மனிதர்களால் தான் உலகம் தழைக்குது. இந்த கருணையும் நான் பணம் கொடுக்கறதுக்காக சொல்ல, அது நிறைய பேர் கொடுப்பாங்கன்னா யாருக்கு இதனால் எந்த பிரதிபலனும் இல்லாத நன்றி இருக்கு இல்லையா. நம்ம ஒருத்தர் பணம் கொடுக்கும்போது ஒரு உதவி பண்ணும்போது பிரதிபலன் இருக்குது, இப்போ நமக்கு பணம் கொடுக்குறதால அவருக்கு எந்த பிரதிபலனும் இல்லை. அதை தேடி 1 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை தேடி அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னார். நான் ஒன்றே சொன்ன ஒரு தடவை இப்போ பேசும்போது கூட ஒரு மீட்டிங்கில் முன்னாடி ஒரு மீட்டிங்கில் ஒரு தடவை சொன்னேன், சார் இது போல் வந்து நாங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது பாருங்கள் இது சும்மா வந்து ஷோக்காக போட்டது இல்லைங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துங்க, இது ரியல் பில்டிங், இது அதாவது ரியல் ஸ்கெட்ச், இது இப்போ வர்றது வந்து ரியல் ஸ்கெட்ச், இது இப்படி தான் நம்மளுடைய கனவு நகரம் இப்படி தான் அமைய போகுது, இதுதான் நம்மளோட உண்மையான கனவு நகரம். இதில் வந்து ஒரு பிளாக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு பிளாக்ல வந்து 280 குடியிருப்பு இருக்குது, இது மாதிரி வந்து 9 பிளாக் வருது, இது மாதிரி வந்து 9 பிளாக். இந்த பிளாக்ல சிங்கிள் பெட்ரூம் 1.5, அதாவது ஒரு வித்துக்கு டாய்லெட்டுக்கு இது ஒரு பெட்ரூம் வந்து வித்தவுட் டாய்லெட், அது மாதிரி 1.5 பெட்ரூம் சொல்லுவாங்க, அது ப்ளஸ் 2 பெட்ரூம்ஸ், இது 3 and 4 இப்போ இல்லை, அது அப்புறம் தள்ளி வச்சுக்கலாம். இதில் வந்து 9 பிளாக் இருக்குது, 9 பிளாக் இருக்குன்னா ஏறக்குறைய 2100 குடியிருப்புகள் இதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம் என்ன முடிவு பண்ணோம்னா இதில் ஒரு பிளாக்கு இதில் வந்து அவர் விரும்புகிறாரா இல்லையாங்கிற கேள்வியே இல்லை. அவர் மறுத்தாலும் அதில் இதில் அவருக்கு சம்மந்தம் இல்லை. இதில் வந்து விஜய் சேதுபதி டவர்ஸ்னு இந்த ஒரு ஒரு பிளாக்குக்கு நாங்கள் அவரோட பேரை வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போது காலங்காலமாக இந்த குடியிருப்பில் இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் கடவுளாக இருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு உறுப்பினர் முதல்ல வந்து 2 lakhs பணம் கட்டணும். அப்போ வந்து யாரெல்லாம் 1.5 lakhs கட்டுறாங்களோ அவங்களுக்கு 50,000 rupees இவரோட அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை அந்த உறுப்பினருக்கு நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஒரு பிளாக்ல வந்து 280 flats வருது. அப்போ 1,40,00,000 வருது. நான் மெதுவாக போனவர் சொல்லும்போது சார் இது மாதிரி 1.5 வரா மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னேன். உடனே முன்னாடி ஃபோன் பண்ணார், 7 மணி வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஒரு 31 lakhs வந்து நம்ம நண்பர் மூலமாக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஓகே, ஏறக்குறைய நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 9 lakhs 10 lakhs தான் இருக்குது, அது எப்படி வாங்கிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு கனிவாக கேட்டார், செல்லமணி இது எவ்வளோ உங்களுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு. சார் 800 crores தான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுனார் சார்? 80 crores தேவைப்படும். அப்படியா, சரிண்ணா. இல்லை சார், எங்களுக்கு 24 crores இதோட மினிமம் எங்களோட இஎம்ஐ இது வந்து இருந்தால் எல்லா உறுப்பினருக்குமே நான் 50. இப்போ வந்து ஒரு பிளாக் தான் தர முடியும், எல்லா உறுப்பினருக்குமே கொடுக்கலாம். அப்போ இந்த கரு வந்து அவருடைய சிந்தனையில் போய் உட்காந்துருக்கு. இந்த கரு குழந்தையானா நமக்கு ஒரு ஆனால் அவனால சந்தேகம் இதில் இது என்ன ஒரு சிந்தனை தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ எனக்கு ஒரு சிந்தனை இருந்த மாதிரி அவருக்கு ஒரு சிந்தனை வரலாம். இது என்னென்னா இப்போது நம்ம தானு சார் ஒரு மேடையில் நம்ம கேட்டோம், சார் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க, செட் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் ஒரு 10 கோடி எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் சொன்னார், இல்லை இல்லை செல்லமணி நீ கரெக்ட் பண்ணி கொடு, நான் 100 கோடி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் எங்களுக்கு 100 கோடி வேண்டாம், அது நீங்கள் அப்புறம் பண்ணுங்கள், எங்களுக்கு 10 கோடி கொடுங்க சார் முதல்ல, இது கொடுத்தா நாங்கள் உடனே இது பண்ணிவிடுவோம் அப்படின்னார். நான் இப்போ இந்த மேடையில் அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னென்னா அவருக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் மூலமாக நாங்கள் செட் பண்ணி தருவோம். ஏன்னா அவர் தான் ப்ராஜெக்ட் கொடுத்தாருன்னா அந்த 100 கோடியை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு முயற்சி அவர் எடுக்கட்டும். அதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, அதுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கள் அதை பண்ணித்தரோம். ஆனால் கூடுதல் வேண்டுகோளாக திரு விஜய் சேதுபதி அவங்க வந்து நம்ம தானசாருக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தாருன்னா ஒரு அந்த 10 கோடி ரூபாயை அவர் உடனே எங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டாரு. உங்கள் சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்க, உங்கள் சம்பளத்தை வாங்கிக்க நீங்கள். ஏன்னா சாதாரணமாக வந்து தானு சார்னா தகரத்தை கொடுத்தாவே தங்கமாக வித்துடுவார் அவர். நான் தங்கத்தையும் அவர்கள் கொடுத்தேன்னா அவர் வந்து வானத்துக்கே பெயிண்ட் அடிப்பார் அவர். அதனால் நீங்கள் அப்படி ஒன்று பண்ணிங்கன்னா இந்த இன்னும் ஒரு 2-3 பேர் இதுக்கு வந்து பண்ண சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எங்களுடைய ஆசை வந்து பிரம்மாண்டம், என் படம் மாதிரி என்னோடய ஆசை பிரம்மாண்டமான ஆசை. அதில் முடிஞ்சால் பண்ணுங்க, முடியலான்னு வந்து அதை பற்றி கவலை இல்லை. இது ஏன்னா ஒரு உங்களுக்கு நிர்பந்தமோ நெருக்கடியாக கொடுக்க விருப்பம் இல்லை. இது வந்து ஒரு சகோதரத்தோட நட்பான ஒரு வேண்டுகோள். இஃப் பாசிபிள் அதை நீ பண்ணுங்கள், இது எங்களுடைய கனவு. இந்த கனவு வந்து நிச்சயமாக நடக்கும். இங்கே இருக்கிற எல்லா சங்கங்கள், அதுக்கு தான் நான் வந்து எல்லா ஈசி மெம்பர் நான் கூட வர சொன்னதுக்கு காரணமே வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறது தான். நான் வந்து ஒரு கேரண்டி உங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு பைசாவும் அது வேஸ்ட் ஆகாது. பணம் கட்டுனா பணம், வீடு இல்லைன்னா பணம், இதில் ஒரு காசும் யாரும் அதில் வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதனால் உறுப்பினர் வந்து ஏன்னா இது போல் ஒரு நல்ல இடம் உண்மையில் நமக்கு கிடைக்காது, ஜென்மத்தில் கிடைக்காது. நமக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு 100 ஏக்கர் ஒரு சதுரமாக வந்து ஒரு இடம் வந்து ஒரு சிட்டியில் அது வந்து மிக பிரமாண்டமாக சிட்டியை அமையும். நாளைக்கு எப்படி நம்ம வேலைச்சேரியில் இடத்த மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கவலைப்படுறோமோ, அன்றைக்கி நம்ம என்ன சொன்னோம், வேலைச்சேரியில் இடம் இருக்கும்போது அது வந்து இது சேரு, அது வந்து சதுப்புல காடு, அங்கே மனுஷன் போவானா, இந்த கதையெல்லாம் நம்ம பேசணும். இன்றைக்கி அங்கே மெட்ரோ ரயில் போயிட்டுருக்கு. ஒரு கிரவுண்டு அங்கே வந்து 2 கோடி ரூபா, இன்றைக்கி ஒரு கிரவுண்டு 2 கோடி ரூபா, நமக்கு 85 ஏக்கர் கொடுத்தாங்க, ஏறக்குறையும் 1000 கோடி ரூபா. அப்போ அது போல் இதனோட சொத்தும் இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு வரும்போது இதனோட சொத்து வேறு மாதிரி மாறக்கூடிய நிலைமை இருக்குது. அதனால் உறுப்பினர்கள், உங்கள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தெளிவு பண்ணி இதெல்லாம் நம்ம சரி பண்ணுவோம். நான் வந்து இது மட்டும் இல்லை, இவர்கிட்ட மட்டும் இல்லை, தானு சார்கிட்டையும் இந்த வேண்டுகோளை வச்சேன். அவரும் எஸ்ன்னாரு. அப்புறம் வந்து நான் சும்மா சொல்ல அவர் எஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து விஜய் சார்கிட்ட வச்சேன், அவரும் எஸ்ன்னு சொன்னார். அதுபோல் வந்து சூர்யா கார்த்திக் அவங்ககிட்ட கேட்டேன், அவரும் எஸ்ன்னு சொன்னார். அதுபோல் சிவகார்த்திகேயன்கிட்ட கேட்டேன், அவங்களும் எஸ். இது மாதிரி யார் யாரெல்லாம் நம்ம திரைப்படத்துறை இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் இதன் மூலமாக ஒரு வேண்டுகோள் நான் வைக்க விரும்புது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையின் இன்னைக்கு நம்ம மேலே இருக்கிறதுக்கு காரணமான அஸ்திவாரங்கள், இந்த அஸ்திவாரங்கள் வந்து வெளியே தெரியாமல் வந்து உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து குடியிருக்க ஒரு இடம் வேணும். அதுக்கு நீங்களாம் உங்கள் வாழ்நாளில் வருஷத்தில் 365 நாள், இப்போ கொரோனா வந்தது, ஒரு வருஷம் இன்னுமே பண்ணல, என்ன பண்ண முடிஞ்சது? அதுபோல் ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 நாள் எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் யாருடைய கை யார்கிட்டமே கையேந்த வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. வெளியே நாங்கள் போய் அவசியமே இல்லை. எங்கள் அண்ணன் தம்பியே இருக்கான், இவங்க நினச்சா எங்களுக்கு வீடு கட்டி தர முடியும் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இருக்கோம். வெளியே போனால் அவன் என்ன சொன்னாயோ உங்களுக்கு என்ன சினிமாக்காரங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த உச்சத்தில் இருக்கவங்க இதை கணக்கில் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தரணும், எங்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் ஒழுதுங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு. இதன் மூலம் இன்றைக்கி விஜய் சேதுபதி ஏற்றி வைத்த இந்த அகல் விளக்கு மிகப்பெரிய ஜோதியாகி நம்ம திரைப்பட தொழிலாளர் அனைவருக்கும் வாழ்க்கையில் வெளிச்சம் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விஜய் சேதுபதி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியும், சம்மேளனத்தின் நன்றியும், திரைப்பட தொழிலாளர் சார்பில் அனைவரும் சார்பில் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.